வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மந்திரங்களை தமிழ்ல சொன்னா சாமிக்கு புரியாதா? சமஸ்கிருதத்துல சொல்றது ஆசாமிக்கு புரியலையே. நமக்குமே புரிய தேவையில்லை. அது மூலமா வர ஒளி அதிர் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். மந்த்ராஸ் ஆர் அன்ரிட்டன், எழுதா கிளவி அப்படின்னு சொல்லுவா. நான் லிங்குவிஸ்டிக் வேதிக் சிலபிள்ஸ் தட் கிரியேட் வெரி யுனிக் அண்ட் ஸ்பெசிஃபிக் வைப்ரேஷன்ஸ். Sanskrit is just a capable tool to create those vibrations, but when you transliterate it in Tamil, it's of no use indeed, because Tamil language lacks many sounds. Eduthukatta vallinangala paarungale, ka ga 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 nikala ka mattum da irukku. Adhe mari cha cha ja ஜா அதுக்கெல்லாம் சா மட்டும்தான் இருக்கு. த தத த தத அதுக்கெல்லாம் த மட்டும்தான். டா தத த தத அதுக்கு ட. ப ப ப ப கு ப. இந்த 20 ஒலிகளுக்கு தமிழில் 5-5 எழுத்து தான் இருக்கு. அது போக ஷ ச ஹ ஜ வரிசையில் பல முக்கிய ஒலிகளும் இல்லை. தமிழை குறைச்சி சொல்ல வரல. அன்றாட வழக்கில் பேசும் மொழிக்கு இத்தனை ஒலி தேவையில்லை. ஆனால் மந்திரங்கள் அப்படி இல்லை. உதாரணத்துக்கு மகா மந்திரமான காயத்ரி மந்திரத்தில் ஓம் பூர்புவஸ் சுவ தச்ச விதுர் அப்படிங்கிறத ஓம் பூர்புவச் சுவ தச்ச விதுர் அப்படின்னு தமிழ்படுத்தினாலோ இல்லை அதோட அர்த்தத்தை மொழிபெயர்த்து ஓம் பூமி ஆகாச ஸ்வர்லோக உயிர்களாகிய நாங்கள் அந்த கடவுளுடைய ஒலியை மனதில் தியானிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுனால ஒரு பலனும் இல்லை. இங்க அர்த்தம் முக்கியமே கிடையாது. சரியான உச்சரிப்பும் அதனால உருவார ஒலி அதிர்வும் அதனோட பலனுமே பிரதானம். இது போக மந்திரம் சொல்றதுக்குன்னு பல வகையான நிபந்தனைகள், அதாவது கண்டிஷன்ஸ் வேற இருக்கு. தமிழ்ல இருக்கிற எழுத்துக்களை வச்சு வேத மந்திரங்களை சரியா அதே உச்சரிப்போட மாத்தி மறு உருவாக்கம் பண்ண முடியாது. தமிழ்ல மொழிபெயர்த்தா அதோட பொருள் மாறாது, ஆனா சரியான அலைவரிசையும் பலன்களும் தராது. மந்திரங்கள்ல ஒரு எழுத்து கூட உச்சரிப்பு தவறக்கூடாது. நீங்க கடவுளை நம்பலனாலும் மந்திரங்களுக்கு எண்ணங்களை மாத்திர சக்தி இருக்கிறதுன்றது விஞ்ஞான பூர்வமான உண்மை. மந்திரங்களை தமிழ்ல சொல்லக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, சொல்ல முடியாது அப்படின்றது தான் உண்மை. மந்திரங்களை சமஸ்கிருதத்தில் சொல்றதால தமிழ் மொழிக்கு அழிவு வரப்போறதில்லை. எல்லா கோயில்லையும் தினமும் பல 1000 தமிழ் பாசுரங்களும் பதிகங்களும் பாடிட்டு தானே இருக்கா. அதில் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஒரு பாசுரமாவது பிழை இல்லாமல் எழுத படிக்க தெரியுமான்னு ஒரு முறை யோசிச்சு பாருங்க தமிழ் இந்துக்களே. அப்போதான் பக்தியோட சேர்ந்து தமிழும் வளரும். நம் முன்னோர்கள் அப்படித்தான் தாய் தமிழ் வளர்த்தார்கள். கோயில்கள் இல்லைன்னா நாமெல்லாம் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.